ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிரிவியூஸ். பூமி அண்ட் சிதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரகுவரன் வந்து சித்தார்த் கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு பிடிக்காத பூரி மசாலாலாம் சாப்பிட்ணும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் ரகுவரனை பார்க்குறாங்க. என்ன இது, எல்லோரும் ஏன் என்ன முறைக்கிறீங்க, நான் வந்து சித்தார்த்துக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து சித்தார்த் வந்து இப்போ என்ன உங்களுக்கு, நான் பூரி மசாலா சாப்பிட்ணும் அவ்வளோதானே, இந்த டாஸ்க்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்படியே எல்லாரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. உடனே சித்தார்த் வந்து இங்கே என்ன எக்ஸிபிஷன் நடக்கிறா, எதுக்கு எல்லோரும் இப்படி வந்து பார்க்குறீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லோரும் அப்படி போகாமல் நிற்கிறாங்க. அவங்க பூரியை பார்த்து தொட்டு பார்த்து கையில் எண்ணெயை பார்க்குறாங்க. என்னது இது, இவ்வளோ எண்ணெயாக இருக்குது கடவுளே, இது எப்படி தான் சாப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பொம்மி வந்து அதை பார்த்த உடனே, ஓஹோ வேம்பு சாருக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைஃபையும் ஃபோர்க்கையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. உடனே அவங்க வந்து அதை எடுத்து அப்புறம் நைஃபை வச்சு பூரியை கட் பண்ணி ஃபோர்க்கால் குத்தி அந்த உருளைக்கிழங்கு தொட்டு வாயில் வைக்க போகிறாங்க. கட் பண்ணும்போதே எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. உலகத்திலேயே வந்து பூரியை ஃபோர்க்கால் வந்து சாப்பிட்ற மொதல் ஆள் சித்தார்த்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிதம்பரமும் ஜெகதீஷும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாம், கேக்கை கட் பண்ணுற மாதிரி இப்படி கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே என்ன, எல்லோரும் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உலகத்திலேயே நீ தான் வந்து இப்படிலாம் பூரியை கட் பண்ணி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக சித்தார்த்த வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போதுமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீ தான்ப்பா சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு எனக்கு தெரியுது நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆயிலி ஃபுட் வந்து மேபி டேஸ்டியாக இருக்கலாம், பட் ஆனால் உடம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நாட் ஹெல்த்தி. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இந்த வீட்டில் யாருமே இந்த மாதிரி வந்து ஆயில் ஃபுட்டை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்படி வந்து கல்யாணம் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சரி சரிங்கிற மாதிரி வந்து தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ நான் வந்து எதுக்கு இதை சாப்பிட்டேன் அப்படின்னா, இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லுவது முழு ஃபுல்லாக வந்து இதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இப்படி இன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு காமிச்சேன். மற்றபடி வந்து எப்படியும் நான் அந்த சவாலில் வந்து ஜெயிக்க தான் போகிறேன். அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறத கேட்க வேண்டிய நிலமை வரும், உங்களெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எஞ்சி போயிடுறாங்க. இங்கே வந்து ஜெகதீஷ் வந்து திருப்பி சித்தார்த் மாதிரி உட்கார்ந்து அதை பூரியை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னப்பா இது இவ்வளோ பெரிய கோளாறான விஷயமா இருக்குது, இப்படி கையில் பிச்சு உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்புறம் ரம்யாவுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. பொம்மி வந்து அப்புறம் முன்னாடி வந்து யோசிக்கிறாங்க, வேம்பு சார் எப்படியும் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம இந்த இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனசை வந்து நம்மளே மாற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அந்த சீன்ஸ் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிவாஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. உடனே எல்லோரும் ஏன் நிவாஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தர்ஷினி மட்டும் கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே வந்தோடனே வாங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட பேசிட்டு, நீங்கள் வந்ததை தெரிஞ்சும் தர்ஷினி மேலே போயிட்டா என்னாச்சு, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பூமி கேட்குறாங்க. ஜெகதீஷும் கேட்குறாங்க, எதனாலும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இல்லை, இது இப்போ ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, கல்யாணத்தில் ஆரம்பித்த பிரச்சனை தான், திடீர் கல்யாணங்கிறதுனால அவளால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ நான் வந்து அப்புறம் காலேஜில் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக போயிட்டேன் அப்படிங்கிறனால அவகிட்ட என்னால் சரியாக கூட பேச முடியல, அப்படியே வந்து ரெண்டு பேரும் பேசாமலேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு பூமி சொல்கிறாங்க. ஜெகதீஷ் வந்து இது அவங்க ரெண்டு பேரும் பேச வேண்டிய விஷயம், நம்ம போய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இப்படியே தள்ளி போட்டால் இது சரி வராது, வாங்க போய் பேசலாம் அப்படின்னு பூமி வந்து பேச கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் தர்ஷினி கிட்ட போய் பேசுறாங்க, இங்க பாரு தர்ஷினி, நீ இப்படி பண்றதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து என்னோட விஷயத்தையும் வேம்பு சார் விஷயத்தையும் போட்டுலாம் குழப்பிட்டுலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு என்னமோ நீங்க உங்க அண்ணன் எல்லாரும் ஒரே கேட்டகரி மாதிரி தெரியுது, இது என்ன பிறவி குணமா, உங்க அண்ணன் என்ன போட்டு படுத்தி எடுக்கிறாரு, நீ நிவாசை போட்டு படுத்தி எடுக்கிற, உங்க அண்ணனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்ஷினி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் என்னையும் உங்கள் அண்ணனையும் விஷயத்த மட்டும் முன்னுராதனமாக நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க ஜெகதீஷும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்படி பேசாமல் இருக்கிறது நல்லது கிடையாது, தாத்தாவுக்கு உங்கள் விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தியும் சொல்கிறாங்க, ஏற்கனவே பூமி சித்தார்த் விஷயத்தில் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்போ உங்கள் விஷயமும் தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வினய் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி, அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி வச்சுட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாம் வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து நிவாஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து எதையும் அவங்ககிட்ட சொல்லணுங்கிறக்காக சொல்லலை, நீ கோவிச்சிட்டு வந்தியா, அது என்னன்னு கேட்டாங்க, அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷினி வந்து பார்த்தியா, இப்போவும் நீ ஏமேல பழிய தூக்கி போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தர்ஷினி, தயவு செஞ்சு கோவப்படாத,
நம்ம ரெண்டு பேருக்கு நடந்தது கட்டாய கல்யாணம் தான், நான் ஒத்துக்கிறேன். அப்போ இருந்த சிச்சுவேஷனில் நீயும் சரி நானும் சரி மனசில் சம்மதம் இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களும் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களும் வேறு வழி இல்லாமல் தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரம்யா தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆள் மனசு வரைக்கும் பதிஞ்சிருந்தது. என்னோடய மனசு அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்னு நீ யோசிச்சு பாரு. நான் வந்து மற்றபடி வேறு எதையும் உன்னை கஷ்டப்படுத்தணும் நான் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தார்த் பூமி பிரச்சனையே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க பிரச்சனை வந்து நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்ககிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷினி வந்து கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் வேறு வழி கிடையாது. எப்படி வந்து உடம்புல ஒரு பாட்டு நல்லா இல்லைன்னா அந்த பாட்டை ரிமூவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம விளைவிக்க வேண்டியதான். ஆனால் அது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தர்ஷினி அமைதியாக இருக்காங்க. சரி நீ சரின்னு கூட சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு நிற்கிறாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கும், தர்ஷினி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கை கொடுக்குறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமனாவை பார்க்குறக்காக ரகுவரன் வந்திருக்காங்க. என்ன அங்கிள் இந்த டைமில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன்கிட்ட வந்து இவங்க தமனா வந்து கேட்குறாங்க. ரகுவரன் வந்து சொல்கிறாங்க, வீட்டில் எல்லோரும் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட் அப்புறம் வந்து இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறது எல்லாத்தையும் இது எல்லாம் அவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க. சித்தார்த் வந்து இதை கேம் மாதிரி எடுத்துகிட்டு அவனும் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவ கூட போய் ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணுறாங்களா, அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன தான் ஆயிருக்கு, என்னோடய லவ் சித்தார்த்துக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லோரும் பட்ட கஷ்டம் வந்து வேஸ்ட்டாக போயிடுமா, சித்தார்த் ஒரே ஒரு சைன் போட்டு தான் இந்நேரம் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும், இவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. ரகுவரன் வந்து ஃபீல் பண்ணாதம்மா, திருப்பியும் நமக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வரும், அப்போ வந்துடும்போது நீ கரெக்டாக நான் சொல்கிறேன், நீ உள்ளே வந்து பூந்துரு உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள்னு சொல்கிறாங்க. அந்த சீன்ஸ் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சித்தார்த் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு ரூம் பார்க்குறாங்க. பெட்டில் பெட்ஷீட் அப்படியே இருக்குது, அப்புறம் வந்து சேர்லேயும் வந்து துண்டு அப்படியே கிடக்கு. உனக்கு கோவப்பட்டுட்டு பொம்மி அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாங்க. பொம்மி வேகமாக வந்து என்ன வேம்பு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கத்துறேன்னா இங்கே பாரு ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே அவங்க சாரி அப்படி கிடக்குது. உடனே என்னாச்சு ஏன் இவ்வளோ ஒரு குப்பையாக இருக்கும் உங்கள் ரூமு, சரி சரி எனக்கு வேலை இருக்குன்னு அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி தர சரியா அப்படின்னு சொல்லி போக போகிறாங்க. ஏய் நின்று, இது எல்லாம் ஏன் திங்ஸா, இதெல்லாம் உன்னோட துணி தான், நீ தான் இப்படி ரூமை குப்பையாக வச்சுருக்க, ஒழுங்க மரியாதை இதை எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துணியெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, இப்படி திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போக போகிறாங்க. ஏன் இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து பேக் வாங்கி வைக்கிறாங்க. இங்கே பாரு சவால் நான் போட்டிருக்கிறேன், நீ என்ன அது பாட்டில் கிளம்புற அப்படின்னு சவால் போட்டது நீங்கள் தான், எதுக்கு வந்து அதுக்கு என்ன போட்டு டார்ச்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சரி சரி நான் எதுவும் சொல்லலை, திங்ஸை ஒழுங்காக வையுந்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு தலை வலிக்குது விடு அப்படிங்கிறாங்க. ஓஹோ இப்படிலாம் நடிச்சுட்டா அந்த பொம்மி இங்கே இருப்பான்னு நினச்சிங்களா, அதெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் பேக் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. தயவு செஞ்சு இரு பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்லவும் பேக் வச்சிடுறாங்க. அப்புறம் உண்மையிலே இவங்க லேப்டாப் பார்க்கும்போது தலையை பிடிச்சிட்டே இருந்தோன்னே என்னாச்சு தலை வலிக்குதா, தலைவலி இருந்தால் எப்படி இப்படி வேலை பார்ப்பீங்க, ஆனால் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து ப்ரொமோவில் காட்டின மாதிரி இந்த எண்ணெயை எடுத்து தேய்க்கலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் எடுத்து தேய்க்கிறேன், தலைவலி இருந்தால் வேலை பார்க்க முடியாது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சித்தார்த் வந்து நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி வந்து இவங்க சேர் எடுத்து போட்டுட்டு ஆயில் மசாஜ் ரெடி ஆகிட்டு இந்த பொம்மியால் வந்து தலைக்கு மசாஜ் செய்கிறதுக்கு அத்தனை பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க தலைவலி இருந்தால் வாங்க நான் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி பொம்மி வந்து சொல்கிறாங்க. சித்தார்த் வந்து வேறு வழி இல்லை, தலை பயங்கரமாக வலிக்குது, இவன் எப்படி செய்வான்னு தெரியலையே, இருந்தாலும் சரி போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இவ்வளோ கேட்குறேங்கிறதுனால நான் வந்து மசாஜ் செய்ய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.